நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வரும். ஸோ வந்து நீங்க ஏதாவது பேசணும் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்திருக்க ஒரு சில அப்டேட்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா டாக்டர் நெல்சன் திலீப் குமார் அவரோட இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்ச படம் தான் டாக்டர். ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, 26ஆம் தேதி மார்ச் மாசம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாசம் 26ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ். ஸோ அதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்துல டீசர் ட்ரைலர் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தோம். எஸ் இந்த படத்துக்கு ட்ரைலர் கட் ரெடி பண்ணிட்டாங்களாமா? ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீக்ல வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. அதற்கு அடுத்தபடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வலிமை. எஸ் வலிமை ரொம்ப நாளாவே பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம ஃபேன்ஸ் எல்லாருமே கிரிக்கெட் வீரர்கள் முதலமைச்சர் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அப்டேட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அஜித் சார் தரப்புலேருந்தும் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க, எது நாங்க எப்போ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ கண்டிப்பா பண்ணுவோம், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ ஒரு அப்டேட் வந்து ரெடியா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வலிமையோட ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களாமா, அதுவும் கூடிய விரைவில் அதுக்கான அப்டேட்ஸ் வந்து வருமா, அண்ட் மோஷன் போஸ்டர் ஆல்சோ ரெடி பண்ணிட்டாங்களா? அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா மலையாளத்தில் சக்கப்போடு போட்ட ஹெலன் அப்படிங்கிற ஒரு படம், ஸோ அதை வந்து தமிழில் ரீமேக் பண்ணி அன்புக்கினியால் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. ஸோ இந்த படத்தை வந்து கோகுல் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படத்தை வந்து அருண் பாண்டியன் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களோட டாக்டர் கீர்த்தி பாண்டியன் வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படம் மார்ச் 5ஆம் தேதி ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த படத்தோட ரிசர்வேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கதாகவும் ப்ரொடியூசர் ஸோ அவர் வந்து இந்த படத்துக்கு ஏதோ கடன் கொடுத்திருந்ததாகவும் அதை வந்து திருப்பி கொடுக்காம அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் மேலே வந்து ஒரு இடைக்கால தடை வந்து போட்டிருந்ததாகவும் வந்து சொல்லப்பட்டது. ஸோ ஓகே நெஞ்ச மறப்பதில்லை கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகாது, கொஞ்சம் லேட்டாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட லிஸ்ட்டை வந்து நெஞ்ச மறப்பதில்லை சைட்லேருந்து அஃபீஷியலாக வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக தான் வந்து கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி பார்த்தாலுமே வந்து திரைக்கு வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது. ஸோ இதற்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் April 6ஆம் தேதி அறிவித்ததுனால அந்த ஏப்ரல் மாதம் உள்ள படங்கள்லாம் திரைக்கு வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எல்லார் மனசுலையுமே வந்து எழுந்திருக்கு. குறிப்பாக பெரிய படங்களான சுல்தான், கர்ணன், அதற்கடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா MGR மகன் இது போன்ற படங்கள் கண்டிப்பாக தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறதாக தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து கரெக்டான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு போஸ்டர் ஒட்டணும் அப்படின்னாலும் எலெக்ஷன் டைமில் வந்து அதெல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அண்ட் நிறைய பேரால நைட் ஷோ வர முடியாது, கண்டிப்பாக பெருசாக ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால வந்து தேவையில்லாமல் வந்து வம்பில் மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து வரவும் மாட்டாங்க நைட்டில் படத்துக்கு. ஸோ இந்த டைமில் இந்த படங்களை ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கிறதா வந்து சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தயாரிப்பாளர்கள் சங்கத்திலையும் அதை பற்றின ஏதோ ஒரு டாக் போயிருக்கு. ஆனால் நீங்கள் நேற்று ரிலீஸ் ஆன அந்த கர்ணன் இதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா கர்ணனோட ரிலீஸ் டேட் வந்து 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. மேபி அந்த படங்கள்லாம் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் தளபதி 65 இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து ரஷ்யாவில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். தேர்தல் முடிஞ்ச உடனே தளபதி அண்ட் கோ வந்து ரஷ்யாவுக்கு போகிறாங்க, அப்படியே ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டு தான் இங்கே வர்றாங்க. படத்தில் மோஸ்ட் ஆஃப் தி சீன்ஸ் வந்து ரஷ்யாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து கமர்ஷியலான ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் பரவிக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு ட்ரூ அப்படிங்கிறது தெரியல, பட் நிறையா அஃபீஷியல் சோர்ஸ்லேருந்தே அதை வந்து சொல்கிறாங்க இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தளபதி சர்க்காருக்கு அப்புறம் அகைன் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமில் நடிப்பாரா அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நெட்டிவ் ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேட பிளேயிங் 11 Set 2 நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கும் போது உங்களிடமிருந்து விடைபெறுவது. திஸ் இஸ் விஜய் மணி.